الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، கணித்துக்குரிய சகோதரர்களே, சன்மார்க்க சட்டதிட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்று வரக்கூடிய வகுப்பில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட சில சட்டதிட்டங்களை பார்த்தோம். அதில் முதலாவதாக தொழுகையுடைய சுன்னத்துகள் எவை என்பது சம்பந்தமாக ஒரு தலைப்பை ஆரம்பித்து வைத்தோம். அந்த தலைப்பின் கீழால் தொழுகையுடைய சுன்னத்துகளை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் என்று பார்த்தோம். அதாவது செயல் சார்ந்த சுன்னத்துகள், சொல் சார்ந்த சுன்னத்துகள் என்று இரண்டு வகையாக பிரித்து காட்டினோம். அவ்வாறு பிரித்து அந்த இரண்டு வகைக்குள்ளும் உள்வாங்கப்படுகின்ற சில சுன்னத்தான அம்சங்களை உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். இந்த அம்சம், இந்த விடயங்கள் தான் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்திய விடயங்களாக இருக்கின்றன. இன்ஷால்லா இன்றைய வகுப்பில் தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய காரியங்கள் என்ன, எங்களுடைய தொழுகையை செல்லுபடியற்றதாக அல்லது முறிக்கக்கூடியதாக அமையக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை பற்றி தான் இன்ஷால்லா உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அந்த அடிப்படையில் தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய காரியங்களாக சிலதை நான் இந்த இடத்துல தொகுத்து வந்திருக்கிறேன். அதில் முதலாவது அம்சம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய உதுவை என்னென்ன காரியங்கள் எல்லாம் முறித்து விடுமோ அந்த காரியங்கள் நிகழ்வதன் மூலமாக எங்களுடைய தொழுகை பாத்திலாகிறது. ஏன்னா தொழுகையை பொறுத்தளவில் அதுக்கு உது அவசியம். எனவே உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தொழுகையையும் முறிக்கக்கூடியதாக இருக்கும் என்றுதான் இதனுடைய சுருக்கமான விளக்கமாக இருக்கிறது. எனவே தொழக்கூடிய ஒருவருக்கு உதுவை முறிக்கக்கூடிய ஒரு காரியம் இடம்பெற்று விரும்பணும் என்று சொன்னால் அதன் காரணமாக அவருடைய உது முறிந்துவிடும். உது முறிந்து விடுவதன் காரணமாக தொழுகை அவ்வாறு பாத்திலாகி விடும் என்றது நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய அடுத்த காரியம் என்னன்னு சொன்னால் சத்தமிட்டு சிரிப்பது. சத்தமிட்டு சிரிக்கக்கூடிய செயலும் தொழுகையை பாத்திலாக்கி விடும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் சத்தமிட்டு சிரிப்பது என்பது பேசுவதை போன்றது. அதுவும் பேசுவதை விட மிகவும் கடுமையான ஒன்றாக உலமாக்கல் சத்தமிட்டு சிரிப்பதை கருதுகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் சத்தமிட்டு சிரிப்பதன் மூலமாக ஒருவருடைய தொழுகை பாத்திலாகி விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தொழுகையில் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு அம்சம்தான், அதாவது உள்ளச்சத்தோடு நாங்கள் அல்லாஹு தாலாவை வணங்க வேண்டும் என்பது. தான் அல்லாஹுடைய அடியான் என்பதை மனதில் கொண்டு தன்னுடைய ரப்புக்கு முன்னிலையில் இருந்து இந்த காரியத்தை நிறைவேற்றுகின்றேன் என்ற ஒரு அடிப்படையில் அந்த தொழுகை நிறைவேற்றப்படுகிறது. இந்த அடிப்படை நோக்கத்தையே நாசமாக்கக்கூடியதாகத்தான் இவ்வாறு சிரிப்பது அமைகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே தொழுகையில் இவ்வாறு சத்தமிட்டு சிரிப்பதன் மூலமாக தொழுகையை ஒரு விளையாட்டான ஒன்றாக, அதே நேரத்தில் உள்ளச்சம் எதுவும் பேணப்படாத ஒரு கேளிக்கையான ஒன்றாக அதை ஆக்கிற மாதிரி அது அமைந்து விடுகிறது. எனவே சத்தமிட்டு சிரிக்கக்கூடிய தொழுகையை பாத்திலாக்கிவிடும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய மற்றொரு காரியம் என்னன்னு சொன்னால் கதைத்தல். வேண்டுமென்று கதைப்பது தொழுகையுடைய நலவுக்காக அன்றி, தொழுகையுடைய நலவுகளில் எதுவும் இல்லாமல் ஒருவர் வேணும்னு சொல்லி கதைப்பாரன்னு சொன்னால் அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். ஜெயித் பின் அர்க்கம் ரதியல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்கள். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தொழுகையில் கதைக்கக்கூடியவர்களாக இருந்தோம். நாங்கள் எங்களுக்கு பக்கத்துள்ளவர்களோட தொழுது கொண்டு இருக்கும் போது கதைப்போம். இந்த எங்களுடைய இந்த செயற்பாடு எதுவரைக்கு நீடித்ததுன்னு சொன்னால் குர்ஆனில் இருந்து ஒரு வசனம் இறங்கும் வரைக்கும் நாம் தொடர்ந்து கதைக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தோம். என்ன வசனம்? வகூமூலில்லாஹி கானிதீன், நீங்கள் அல்லாஹு தாலாவுக்கு பணிந்தவர்களாக நின்று கொள்ளுங்கள். உங்களோட தொழுகையில் நீங்கள் நிற்கிற நேரத்தில்
அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்களாக நீங்கள் நின்று கொள்ளுங்கள்னு சொல்லிய வசனம் இறங்கும் வரைக்கும் நாங்கள் தொழுகையில் கதைக்கக்கூடியவர்களாக இருந்தோம். எப்பொழுது இந்த வசனம் இறங்கியதோ அதற்கு பிறகு நாங்கள் கதைப்பதை விட்டு விட்டோம்னு சொல்லி ஸைது பின் அர்கம் ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி புகாரி முஸ்லீமில் பதிவாயிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தொழுகையில் வேண்டுமென்று கதைப்பது தொழுகையுடைய எந்த ஒரு நலவும் அல்லாமல் நாங்கள் வேண்டுமென்று கதைப்பது என்னோட தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய ஒரு காரியம் என்பதை நான் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் யாராவது ஒருவர் அறியாமையில் பேசுவார் என்று சொன்னால் அல்லது மறதியாக தொழுகையில் பேசுவார் என்று சொன்னால் அவருடைய தொழுகை பாத்திலாக மாட்டாது, மாற்றமாக வேண்டுமென்று அதே நேரத்தில் தொழுகையுடைய நலவுக்கு எந்த விதத்திலையும் தொடர்பு இல்லாத அமைப்பில் ஒருத்தர் வேண்டுமென்று கதைப்பார் என்று சொன்னால் அவருடைய தொழுகை பாத்திலாகும் என்பதை நான் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே போன்ற கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, எங்களுடைய தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய இன்னொரு காரியம் என்று சொன்னால், நான் தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் எங்களை கடந்து பருவ வயதை அடைந்த ஒரு பெண்மணி செல்வாள் என்று சொன்னார், அல்லது ஒரு கழுதை செல்லும் என்று சொன்னால், அல்லது கருப்பு நிறமான நாய் செல்லும் என்று சொன்னால் எங்களுடைய தொழுகை பாத்திலாகிவிடும். நான் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் நான் சுத்ரா எதுவும் வைத்தில்லை. உண்மையிலே சுத்ரா வைத்து தொழுவதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறை. இப்போ அதுக்கு மாத்தமாக சுத்ரா இல்லாமல் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களை கடந்து எங்களுக்கு முன்னால் பருவ வயதை அடைந்த ஒரு பெண்மணி அல்லது ஒரு கழுதை அல்லது ஒரு நாய், கருப்பு நிறமான நாய் கடந்து செல்லும்னு சொன்னால் எங்களோட தொழுகை பாத்திலாகிவிடும் என்பதை நான் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், உங்கள் ஒருவர் தொழுவதற்கு நாடினால் அவர் சுத்ராவை ஏற்படுத்தி கொள்ளட்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒட்டகத்துடைய இருக்கை, ஒட்டகத்தில் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் உட்கார்ந்து பிரயாணம் செய்வதற்காக வேண்டி ஒரு இருக்கையை செய்வாங்க. அந்த இருக்கையுடைய உயரத்தின் அளவில் ஒரு சுத்ராவையாவது நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் சொல்லி ரசசலாசன் சொல்கிறாங்க. பொதுவாக ஒட்டகம் பொது ஆரம்ப காலங்களில் மக்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வாகனங்களாக ஒட்டகம், கழுதை, குதிரை இவைகள் காணப்பட்டன. இப்போ அவைகளில் இருக்கைகளை செய்து கொள்வாங்க. அப்போ தான் நீண்ட தூரம் உட்கார்ந்து போகலாம். இப்போ அந்த அடிப்படையில் பொதுவாக எல்லா வாகனங்கள்லையும் அந்த இருக்கைகளை செஞ்சு கொள்வாங்க, ஒட்டகத்திலையும் செஞ்சு வைப்பாங்க. அதனுடைய உயரத்துக்கு தக்க விதத்தில் சுமார் ஒரு முழம் அளவு அவருடைய உயரம் இருக்கும், அவருடைய உயரத்துக்கு தக்க விதத்தில் ஒரு சுத்ராவை அமைத்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது ஒன்று நாங்கள் ஏற்படுத்தாமல் எங்களை கடந்து கழுதையோ அல்லது ஒரு பெண்மணியோ அல்லது கருப்பு நிறமான நாயோ சென்று விடும்னு சொன்னால் எங்களோட தொழுகை அவ்வாறு பாத்திலாகிவிடும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த செய்தி முஸ்லீம் எனக்கூடிய கிரந்தத்தில் பதிவாயிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், தொழும்போது சுத்ராவை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் செய்த மாதிரி பள்ளிவாசலுடைய தூணை சுத்ராவாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது மதில் அல்லது சிவரை சுத்ராவாக எடுத்து எங்களுக்கு தொழுது கொள்ளலாம். இப்படி சுத்ராவாக ரசசலாசன காலத்தில் எடுத்து செய்யக்கூடிய ஒரு வளமையை நாங்கள் பார்க்கலாம். எனவே அந்த அடிப்படையில் சுத்ராவாக அமைத்து தொழுகையை நாங்கள் தொழுறதுக்கு பழகி கொள்ள வேண்டும். அவ்வாறு அதை ஏற்படுத்தாமல் நாங்கள் தொழுகிற நேரத்தில் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று எங்களை கடந்து செல்லும் என எங்களுடைய தொழுகை பாத்திலாகிவிடும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய இன்னொரு காரியம் என்னென்றால், பொதுவாக நான் உங்களுக்கு தெரியும் தொழுகையில் அவுரத்தை மறைக்க வேண்டும்னு சொல்லி ஒருவர் வேண்டும் என்று தன்னுடைய அவுரத்தை வெளிப்படுத்துவார்ன்றார். தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் வேண்டும் என்று தன்னுடைய அவுரத்தை வெளிப்படுத்துவார்ன்றா அவருடைய தொழுகையை பாத்திலாகிவிடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தொழுகையில் கிப்லாவை முன்னோக்குவது கட்டாயம் என்று நாம் பார்த்தோம். கிப்லாவை முன்னோக்கி தான் தொழ வேண்டும், அது தொழுகையுடைய நிபந்தனைகள் நாம் பார்த்தோம். இப்படி இருக்கிற நிலைமையில் ஒரு ஆள் கிப்லாவை முன்னோக்காமல் கிப்லாவை பின்னோக்கி தொழுவார்னு சொன்னார், அதாவது தன்னுடைய பின்புறத்தை கிப்லாவுடைய திசைக்கு அமைத்து தொழுவார் என்றால் அவருடைய தொழுகையும் பாத்திலாகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தொழக்கூடிய ஒருவர் அவரோடு நஜீஸ் இருந்து அவருக்கு நஜீஸ் அவருடைய
உடம்பிலோ அல்லது ஆடையிலோ அல்லது தொழக்கூடிய இடத்திலோ நஜீஸ் இருக்கிறத அவர் அறிஞ்சு கொண்டும் அவர் தொழுவார் என்று சொன்னால் அவருடைய தொழுகையும் பாத்தில் ஆகிவிடும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் தொழுது கொண்டிருக்கின்ற நிலையில நஜீஸை கண்டுகொள்வார் என்றால் அந்த நஜீஸை தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நஜீஸ் இருக்கக்கூடிய அந்த ஆடையுடைய பகுதியை அகற்றிவிட்டு தொழ முடியும்னு சொன்னால் தொடர்ந்து அவ்வாறு தொழுது கொண்டு போகலாம். அவ்வாறு ஒருவர் நஜீஸ் இருப்பதை தெரிந்து கொண்டும் அவர் தொழுது கொண்டிருப்பார் என்று சொன்னால் அவருடைய தொழுகை பாத்தில் ஆகிவிடும் என்றது நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ நஜீஸ் இருக்கிறத தெரியாத வரைக்கும் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக தான் இருக்கும். எப்போ நஜீஸ் இருக்கிறது என்று தெரிந்து விடுகிறதோ அப்பொழுது அவர் தொழுது கொண்டிருக்கிற அதே நிலைமையில் அந்த நஜீஸை விட்டும் தன்னால் தூரமாகி விட முடியும்னா தூரமாகி தன்னுடைய தொழுகையை தொடராக தொழுது கொண்டிருக்கலாம். அல்லது அந்த நஜீஸை அகற்றுவதற்குரிய முயற்சிகளை செய்துவிட்டு மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து தொழுது கொள்ளலாம். பொதுவாக எல்லா நஜீஸ்களையும் தொழுது கொன்று அகற்ற முடியாமல் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிற நேரத்தில் தன்னுடைய பாதணையில் நஜீஸ் இருப்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன நேரத்தில் தொழுது கொண்டிருக்கிற நிலையிலேயே பாதணிகளை கலட்டி விட்டு தொழுதார்கள். இது பொதுவாக நஜீஸ் இருக்கிறத தெரிகிற நேரத்தில் லேசாக அதை விட்டு நீங்கி கொள்ள முடியுமான ஒரு சந்தர்ப்பம். ஆனால் இன்னும் சில விஷயங்களில் நஜீஸ் இருக்கிறத நாங்கள் கண்டுகொண்டோம் என்றால் நிச்சயமாக தொழுது தொழுது அதனை அகற்ற முடியாமல் இருக்கும். நிச்சயமாக நாங்கள் தொழுகையை விட்டு விட்டு போய்த்தான் அந்த நஜீஸை அகற்றிவிட்டு மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து தொழ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். எனவே அது எங்களால் நஜீஸ் இருக்கிறத தெரிந்து கொண்டால் உடனே அந்த இடத்திலிருந்து அதை கொண்டு விலகி கொள்ள முடியுமான ஒரு அமைப்பு இருக்கும்னு சொன்னால் விலகி கொண்டு விட்டு அதே இடத்திலிருந்து தொடர்ந்து தொழுது கொண்டு போகலாம். அப்படி இல்லை கழுவி சுத்தம் செய்து அப்படித்தான் தொழ வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும்னு சொன்னால் நாங்கள் தொழுகையை விட்டு விட்டு தான் போக வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், ஒருவர் வேண்டுமென்றே தொழுகையுடைய ருக்குன்களில் ஏதாவது ஒன்றை விட்டு விடுவார் என்றால் அல்லது ஷர்த்துகளில் ஏதாவது ஒன்றை விட்டு விடுவார் என்றால் அவருடைய தொழுகையும் பாத்தில் ஆகிவிடும். மார்க்க ரீதியான எந்தவித நியாயமும் இல்லாமல், மார்க்க ரீதியான நியாயங்கள் இருக்கிற நேரத்தில் ருக்குனோ அல்லது ஷர்த்துகள் ஏதாவது ஒன்றோ தவறிவிடுமென்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை. அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன். இங்க நான் என்ன சொல்றேன்னா மார்க்க ரீதியாக எந்தவித நியாயங்களும் இல்லை. வேண்டும் என்று ஒருவர் தொழுகையுடைய ருக்குன்களில் ஒன்றை விட்டு விடுவார் என்றால் அல்லது நிபந்தனைகள் ஒன்றை விட்டு விடுவார் என்றால் அவருடைய தொழுகை பாத்தில் ஆகிவிடும் என்பதை நான் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகிற நேரத்தில் ஒருவர் தொழுகையுடைய செயற்பாடுகள் தவிர்ந்த மேலதிகமான செயற்பாடுகளை எந்தவித நிர்பந்தமான நிலையும் இல்லாமல் செய்வார் என்று சொன்னால் அவருடைய தொழுகையும் பாத்திலாகும். இப்போ தொழுகைக்கென்று சில செயற்பாடுகள் இருக்குது ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும், அவைகளை மாத்திரம்தான் தொழுகையில் நாம் செய்யணும். இப்போ தொழுகையுடைய அந்த செயற்பாடுகள் தவிர்ந்த வேறொரு புதியொரு செயலை நாங்கள் எந்த ஒரு நிர்பந்தமான நிலையும் இல்லாத சந்தர்ப்பத்தில் செய்வோம் என்றால் என்னோட தொழுகை பாத்திலாகிவிடும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் மார்க்க ரீதியான எந்த ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையும் இல்லாமல் அல்லது மார்க்க ரீதியான எந்தவித அனுமதியும் இல்லாமல் ஒருவர் சாய்ந்து கொண்டு தொழுவார் என்று சொன்னால் அவருடைய தொழுகையும் பாத்திலாகிவிடும் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா தொழுகையில் நேராக நின்று தொழுவது தொழுகையுடைய நிபந்தனைகளில் ஒன்று என்பதை நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் ஒருவர் தொழுகையில் சாய்ந்து தொழுவார் என்று சொன்னார். நின்று சொல்லுவது கட்டாயமான ருக்குன்களை பற்றி தெளிவுபடுத்துகிற நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ கட்டாயம் பேண வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அந்த பேண வேண்டிய அந்த விடயத்தை மார்க்க ரீதியாக எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒருவர் நிலையில் சரியாக நிற்காமல் சாய்ந்து கொண்டு நிற்பார் என்று சொன்னால் அவருடைய தொழுகையும் பாத்திலாகிவிடும். இது பொதுவாக நாம் பார்க்குறோம். தூண்களுக்கு அருகாமையில் நின்று தொழக்கூடியவர்கள் அதாவது அந்த தூண்களை சாய்ந்து கொண்டு தொழுவதற்கு முயற்சி செய்வாங்க. இது தவிர்க்கப்பட வேண்டும். இது எங்களோட தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, எங்களோட தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய இன்னொரு அம்சம் என்னன்னு சொன்னால் தொழுகையுடைய ருக்குன்களில் செயல் சார்ந்த ருக்குன்களில் ஏதாவது ஒன்றை மேலதிகமாக செய்கிறது.
ருக்குவன்னு சொன்னால் ஒரு முறை தான் செய்யப்பட வேண்டும். முதலாவது ரக்காத்தில் ஒரு ரக்காத்தில் ஒரு முறை தான் ருக்குவ செய்யப்படும். ஒருவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒரு முறை செய்ய வேண்டிய ருக்குனை இரண்டு முறைகள் செய்கிறார். இப்படி செய்வார் என்றால், அதனை அவர் வேண்டும் என்று செய்வார் என்றால், அவருடைய தொழுகையும் பாத்திலாகிவிடும் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே போன்று ருக்குன்களுக்கிடையில் தர்த்தீப், ஒரு ஒழுங்கமைப்புக்கு அதை பேணணும் என்று நாம் பார்த்தோம். அவ்வாறு பேணுவதும் கூட தொழுகையுடைய ருக்குன்களில் ஒன்று என்று நாம் படிச்சிருக்கிறோம். எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் ஒருவர் தொழும்போது ருக்குன்களை மாறி மாறி செய்கிறார் என்றார். அதாவது இறுதியில் செய்ய வேண்டிய ருக்குனை ஆரம்பமாகவும், ஆரம்பத்தில் செய்யக்கூடிய ருக்குனை இறுதியிலையும் இப்படி மாற்றி குழப்பி செய்வார் என்றால், அதனையும் அவர் வேண்டுமென்று செய்வார் என்றால், அவருடைய தொழுகையும் பாத்திலாகிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் தொழுகையை பூர்ணப்படுத்துவதற்கு முன்னதாக சலாம் கொடுப்பார் என்றார். வேண்டும் என்று சலாம் கொடுப்பார் என்றால் அவருடைய தொழுகையும் பாத்திலாகிவிடும். இந்த தொழுகையை கட்டம் கட்டமாக ஒவ்வொரு விஷயங்கள் நான் செய்யணும். அவர் அதை என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தொழுது கொண்டு வருகிறார். சம்பூர்ணமாக செய்கிறதுக்கு முன்னதாக இடைநடுவே சலாத்தை கொடுத்து விடுகிறார். அவர் கொடுப்பார்னு சொன்னால், அதனையும் அவர் வேண்டும் என்று செய்வார் என்றால் அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று குர்ஆன் பொதுவாக தொழுகையில் குர்ஆன் ஓதுகிற சந்தர்ப்பத்தில், அதாவது சூரத்துல் ஃபாத்தியா ஓதுகிற சந்தர்ப்பத்தில், அதனுடைய கருத்து மாறக்கூடிய அமைப்பில் ஒருவர் வேண்டுமென்று ஓதுவார்னு சொன்னார். கருத்து மாறக்கூடிய அமைப்பில் வேண்டுமென்று சூரத்துல் ஃபாத்தியாவை வித்தியாசமான உச்சரிப்பில் ஓதுவார்னு சொன்னால் அவருடைய தொழுகையும் பாத்திலாகிவிடும். ஏன்னா சூரத்துல் ஃபாத்தியாவை பொறுத்தமட்டில் தொழுகையுடைய ருக்குன்களில் ஒன்று. அப்போ அவருடைய கருத்து மாறுகிற விதத்தில் வேண்டுமென்று இவ்வாறு செய்வது அவருடைய தொழுகையை பாத்திலாக்கிவிடும் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே போன்று தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான காரணம் தான் என்னென்னா, அதாவது நாங்கள் எங்களோட நீயத்தை மாற்றிக்கொள்வது. பொதுவாக தொழுகிற நேரத்தில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் தான் தொழுகிறேன் என்ற நீயத்தோடு சொல்லணும். இது அடிப்படை. ஒருவர் தொழுகிறார், தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் தன்னுடைய நீயத்தை மாற்றிக்கொள்கிறார். ஆரம்பத்திலே தொழுவதாக நீயத்தை வைத்து தொழுது கொண்டு வருகிறார். இடைநடுவே நான் தொழுகையை விட்டுவிடப் போகிறேன், அல்லது தான் தொழுகையை விட்டு விட்டேன் என்று தன்னுடைய நீயத்தை அவர் மாற்றி கொள்வார். அல்ல, நான் தொழலைன்னு சொல்லி நீயத்தை மாற்றி கொள்வார் என்றால் அதோடு அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். மாற்றமாக தொழுகையை பொறுத்தளவில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நீயத்து இருப்பது ஒரு ஷர்த்தாக இருந்து கொண்டிருக்கிறது தொழுகையில். எனவே அந்த அடிப்படையில் நீயத்தை இடைநடுவே ஒருவர் மாற்றிக்கொள்வார் என்று சொன்னால் அவருடைய தொழுகையும் பாத்திலாகிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இன்றைய வகுப்பில் எங்களுடைய தொழுகைகளை பாத்திலாக்கக்கூடிய காரியங்கள் 15 நான் சொல்லியிருக்கிறேன். எனவே இவைகளை நாங்கள் பேணி எங்களுடைய தொழுகைகளை அமைத்து கொள்ள வேண்டும். எங்களோட அமல்களை ஒரு நாள் நாங்கள் பாத்திலாக்கிவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா சொல்வதை போல் உங்களுடைய அமல்களை நீங்கள் பாத்திலாக்கி கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறானே. எனவே அந்த அடிப்படையில் நான் செய்கிற ஒவ்வொரு அமலையும் பிரயோசனமான அமைப்பில் அமைத்து கொள்ள வேண்டும். பிரயோசனமான அமைப்பில் அமைத்து கொள்கிறேன்னு சொன்னால், அதன் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நலவு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் அர்க்கான்கள், வாஜிபாத்துகள், ஷுரூத்துகள், சுன்னாக்கள் இவைகளை பேணி நாங்கள் தொழுதணும். பூர்ணமான கூலி ஏற்படுறது முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பிதாத்துகள், ஹுராஃபாத்தான காரியங்கள் இவைகளை எங்களோட தொழுகையில் நுழைக்க விடாமல் நாங்கள் எங்களோட தொழுகையில் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிரமப்பட்டு ஐவேளை தொழுவதுடைய பிரயோசனத்தை எங்களால் கண்டுகொள்ள முடியும் என்பதை நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் தொழுகை சம்பந்தமான இன்னும் சில தகவல்களை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.